फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल मई स्पेशल चॉइस எல்லாரே எப்படி இருக்கீங்க फ्रेंड्स இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்கின் ஒயிட்டனிங்கான ஒரு சூப்பரான பாத்திங் பவுடர் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு ரெடி பண்ணி காமிக்க போறேன் என்னதான் நம்ம இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி ஷவர் ஜெல் அதுக்கு அப்புறம் பாடி லோஷன் க்ரீம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணி நம்மளோட பாடியை வந்து கேர் பண்ணிட்டு இருக்கிறது விட நேச்சுரல் இன்கிரிடியன்ஸ் வச்சு இந்த மாதிரி பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணி நம்ம குளிச்சிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின் வந்து உண்மையாவே நல்லா சாஃப்ட்டா நல்லா க்ளோவிங்கா ஷைனிங்கா இருக்கும் உண்மையாவே நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தாதான் உங்களுக்கு வந்து அது தெரியும் நம்ம குளிச்சிட்டு வந்தோமே நம்ம ஸ்கின் வந்து நம்ம டச் பண்ணும்போது நல்ல சாஃப்ட்டா நம்ம பாடி லோஷன் யூஸ் பண்ற மாதிரி நல்லா சாஃப்ட்டா நல்லா ஷைனிங்கா இருக்கும் சோ வந்து இந்த பாத்திங் பவுடர் வந்து நம்ம குளிச்சதுக்கு அப்புறம் நம்ம உடம்பு ஃபுல்லா தேய்ச்சு ஒரு 5 मिनिट्स வந்து நல்லா ஒரு மசாஜ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் குளிச்சிட்டு வரலாம் அப்படி இல்ல அப்படினா வந்து நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணிட்டு வரலாம் இந்த பாத்திங் பவுடர் யூஸ் பண்ண உடனே வந்து நம்ம ரொம்ப வெள்ளையாயிருமா ரொம்ப கலராயிருமா அப்படிலாம் வந்து நீங்க கேட்டிங்க அப்படினா வந்து உடனே வந்து நமக்கு வந்து எந்த டிஃபரன்ஸ் எதுமே நமக்கு தெரியாது நம்ம யூஸ் பண்ணிட்டு வர வர தான் தெரியும் சோ வந்து நம்ம வெயில்ல போறதனாலயோ இல்ல தண்ணி சேஞ்ச் ஆகுறதனாலயோ இல்ல ரொம்ப உடம்புல வந்து ஏதாச்சும் ஹார்மோன் சேஞ்ச் ஆகுறதனாலயோ நம்மளோட ஸ்கின் கலர் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு வரும் இல்ல சரியா நம்ம ஸ்கின் கேர் வந்து நம்ம பண்ணாம அப்படியே ரொம்ப நாள் அப்படியே விட்டுட்டோம் அப்படினால வந்து நம்ம ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் கம்மியாயிட்டு வரும் ரொம்ப டல்லான மாதிரி ஆயிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நாம வந்து இந்த மாதிரி வாட்டிங் பவுடர் யூஸ் பண்ணி வந்தோம் அப்படினா வந்து நம்மளோட ஸ்கின் டோன் வந்து 1 ஆர் 2 ஷேட் வந்து கண்டிப்பா வந்து இம்ப்ரூவ் ஆகும் இந்த வாட்டிங் பவுடர் வந்து என்ன மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படினு வீடியோல போய் பார்த்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல தான் நீங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தீனா நம்ம சேனலை போய் சர்ச் பண்ணி பாருங்க நான் கொடுக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா மறந்துடாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இந்த பாத்திங் பவுடர் ரெடி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஆரஞ்சு தோல் எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா காய வச்சு எடுத்து வெச்சுக்கோங்க இந்த மாதிரி உடைச்சா நல்லா உடையணும் அந்த அளவுக்கு நல்லா காய வெச்சுக்கோங்க கொடை ஆரஞ்சா பார்த்து வாங்கிக்கோங்க இது வந்து இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்து வெச்சுக்கலாம் அடுத்து வந்து இதல பச்சை பயிறு வந்து எடுத்துக்கலாம் இதைய வந்து கொஞ்சமா லைட்டா காய வச்சு எடுத்து வெச்சுக்கோங்க இது ரெண்டும் ஈக்குவல் அளவுக்கு எடுத்துட்டு நல்லா நம்ம மிக்ஸர் ஜார்ல போட்டு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கு அப்புறம் இத வந்து நல்லா வந்து நம்ம சலிச்சுக்கலாம் இது நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சுக்கோங்க கொஞ்சம் வந்து கொரகொரப்பா இருந்துச்சு அப்படினா வந்து நமக்கு ஓபன் போர்ஷன்ல இருக்கும்போது நம்ம ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது அது வந்து கொஞ்சம் ரொம்ப நமக்கு வந்து லைட்டா எரியற மாதிரி இருக்கும் சோ வந்து நல்லா வந்து நீங்க ஃபைன் பவுடரா வந்து இந்த மாதிரி அரைச்சு வெச்சுக்கோங்க இப்போ வந்து இந்த பவுடர் வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிን பார்க்கலாம் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு பவுடர் தேவையோ அவ்வளவு எடுத்துக்கோங்க அதல வந்து ஒரு முட்டையோட வெள்ளக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க அடுத்து வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணாம் அப்படி நினைச்சீங்கன்னா இதுக்கு பதிலா தக்காளி கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க நம்ம வந்து இதல முட்டை சேர்த்துனதுனால நமக்கு வந்து இது வந்து நல்லா mix ஆகாது கொஞ்சம் வளவளப்பா தான் இருக்கும் சோ வந்து நீங்க ஒரு 5 minutes மாதிரி நல்லா வந்து mix பண்ணி விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி இந்த அளவுக்கு நல்லா வந்து mix பண்ணி வெச்சுக்கோங்க இப்போ வந்து நான் ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்றேன் நம்ம வந்து ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் எப்போ நம்ம ஃபேஸ் பேக் போடுற மாதிரி தான் நம்ம ஃபேஸ் ஃபுல்லாவே வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இதல வந்து நம்ம முட்டையோட வெள்ளக்கரு சேர்த்ததனால நம்மளோட ஸ்கின்ல வந்து லைட்டா ஒரு லேயர் மாதிரி தான் மட்டும் தான் ஒட்டும் அதாவது கொஞ்சம் லைட்டா அப்படி விழுகுற மாதிரியே இருக்கும் லிக்யூட் மாதிரியே இருக்கும் அதனால வந்து நம்ம டபுள் லேயரா வந்து அப்ளை பண்ணிக்கோம் சோ வந்து இப்போ வந்து ஒரு லேயர் அப்ளை பண்ணிட்டேன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி பாத்தீங்களா ஸ்கின்ல ஒட்டாத மாதிரி இருக்கும் சோ வந்து நம்ம மறுபடியும் லைட்டா வந்து நம்ம எடுத்து ஃபுல்லாவே வந்து ஒரு திக் லேயரா வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாவே நான் அப்ளை பண்ணிட்டேன் நம்ம கழுத்துக்கு வந்து நான் அப்ளை பண்ணிருக்கேன் இது வந்து நல்லா ட்ரை ஆகற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கலாம் என்னோட ஃபேஸை விட கை வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வெயிலில் போகிறதுனால நம்ம கை மட்டும் நல்லா வந்து டேன் ஆயிரும் ஏன்னா வந்து நம்ம ஃபேஸுக்கு கொடுக்குற கேர் வந்து நம்ம கைக்கு எப்பவுமே கொடுக்க மாட்டோம் அதனால வந்து நான் கைக்கு அப்ளை பண்ணி காமிக்கிற பாருங்க ஏன்னா உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நல்லா ட்ரை ஆயிடுச்சு நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் கைலி பாத்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணும்போது லைட்டா இந்த மாதிரி தண்ணி தொட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா ஒரு மசாஜ் கொடுங்க நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணனும் அப்படினா வந்து நல்லா வந்து ஒரு glow கிடைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் நல்லா தெரியும் நினைக்கிறேன் அப்புறம் நான் வந்து கைக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணேன் இது வரைக்கும் இந்த கை வந்து நான் அப்ளை பண்ணேன்
இந்த கை வந்து நல்லாவே வந்து நம்மளுக்கு நல்லாவே வந்து கலரா இருக்கு. ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், என் கை வந்து ரொம்பவே பிளாக்கா இருக்கும். ஸோ வந்து நான் வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ வந்து மறுபடியும் வெயில போனா மறுபடியும் கொஞ்சம் டேன் ஆயிடும். ஸோ வந்து நம்ம வந்து ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் இல்லையா, ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம கை கருப்புமே வந்து இது வந்து ரிமூவ் பண்ணிடும். பாத்தீங்கன்னாவே டிஃபரன்ஸ் தெரியும். உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்களும் வந்து வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க, நல்லாவே ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறந்துடாமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ கூட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.